வணக்கம் மாணவர்களே, சேனலில் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து மெம்பராக ஜாயின் செய்து கொள்ளவும். இதன் மூலம் உங்களுக்கு கணக்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் தெளிவு பெற முடியும். இதற்கான ஜாயின் லிங்கை டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் மாணவர்களே, நான் விமலா. இது விமலா எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். 10வது வகுப்பு கணிதம் பயிற்சி 4.2 13வது கணக்கு. QR 6.5 சென்டிமீட்டர், ஆங்கிள் P 60 டிகிரி மற்றும் உச்சி P யிலிருந்து QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் 4.5 சென்டிமீட்டர் உடைய முக்கோண PQR வரைக. கொடுக்கப்பட்ட அளவுக்கு ஏற்ப ஒரு உதவிப்படம் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அந்த அளவுகளும் அந்த உதவிப்படத்திலே குறிப்பிட்டு கொள்ளவும். இதுதான் நமக்கு தேவையான உதவிப்படம் ஆகும். ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 6.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கோட்டு துண்டு ஒன்று வரைந்து கொள்ளவும். அந்த கோட்டு துண்டோட முனைப்புள்ளிக்கு QR பெயரிடவும். அந்த கோட்டோட நீளம் 6.5 சென்டிமீட்டர் என்பதை குறிப்பிட்டு கொள்ளவும். ஒரு கோணமானி எடுத்து கியூவில் வைத்து அதில் 60 டிகிரி வர்ற மாதிரி கோண அளவு குறிப்பிட்டு கொள்ளவும். இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்து அந்த கோணத்தை இணைக்கவும். இதுக்கு ஈன அந்த கதிருக்கு பெயரிட்டு கோண அளவு 60 டிகிரியை குறிப்பிட்டுக் கொள்ளவும். மீண்டும் கோணமணியை எடுத்து QEயின் மீது வைத்து 90 டிகிரி ஏற்படுற மாதிரி கோண அளவு குறிப்பிட்டுக் கொள்ளவும். ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்து Qலிருந்து நம்ம குறிப்பிட்ட 90 டிகிரியை இணைச்சி ஒரு கதிர் ஒன்று வரையவும். Fன்னு பேர் கொடுத்துருங்க. 90 டிகிரியும் குறிப்பிட்டு கொள்ளவும். ஒரு கவராயம் ஒன்று எடுத்துக்கோங்க. கவராயத்தோட முள்ளை கியூவில் வைத்து பென்சில் முள்ளை QRல் முக்காளவு வர்ற மாதிரி அளவு அளந்தெடுத்துட்டு QRக்கு மேலும் கீழும் 2 கதிர் வரையவும். அந்த அளவு மாற்றாமல் கவராயத்தோட முள்ளை ஆறில் வைத்து ஏற்கனவே வரைஞ்ச அந்த கதிர் மேலே மேலும் கீழும் 2 கதிர் வரையவும். இப்போ ஸ்கேல் எடுத்து அந்த 2 கதிர்களும் வெட்டிக்கிட்ட புள்ளிகளை குறிப்பிட்டு ஸ்கேல் மூலமாக அந்த 2 புள்ளிகளும் இணைச்சி ஒரு கோடு ஒன்று வரையவும். க்ரீன் கலர் கோடும் அண்ட் வந்து உதா நிற கோடும் வெட்டிக்கிட்ட புள்ளிக்கு ஓன்னு பேர் கொடுங்க. அதாவது 90 டிகிரி ஏற்படுத்துகிற கோடும் இப்போது நடுக்கோடு வரைஞ்ச பார்த்தீங்களா, அந்த 2 கோடும் வெட்டிக்கிட்ட புள்ளிக்கு ஓன்னும் QRோட நடுப்புள்ளி G-னும் பெயரிடவும். இப்போது ஒரு கவராயத்தை எடுத்து கவராயத்தோட முள்ள ஓவில் கொண்டு பென்சில் முள்ள R அல்லது Qல சரியாக இருக்கான அளந்து எடுத்துக்கோங்க. அதாவது OQ அல்லது OR தான் வட்டத்தோட ஆரமாக எடுத்து ஒரு வட்டம் ஒன்று வரையவும். இப்போது ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்து அந்த ஸ்கேலில் 4.5 சென்டிமீட்டர் அளவுக்கு அளவு வர்ற மாதிரி அளவு அளந்து கொள்ளவும். இப்போது கவராயத்தை ஜியில் வைத்து ஏற்கனவே நடுக்கோடு ஒன்று வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே ஒரு வில்லு ஒன்று வரையவும் 4.5 சென்டிமீட்டர் அளவுக்கு. இப்போது QRக்கு இணையான ஒரு கோடு ஒன்று வரையணும். அதுக்கு ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்து கியூவில் வைத்துக்கொள்ளவும். ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. QRக்கு இணையாக கியூவில் அந்த ஸ்கேலை வைத்து அந்த ஸ்கேலை ஒட்டி இந்த மூளை மட்டத்தையும் ஏற்கனவே M-ன்ற புள்ளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தொடுற மாதிரி ஒரு கோடு ஒன்று வரையவும். இப்போது வட்டத்தை அது வெட்டி சென்ற புள்ளிகளுக்கு பெயரிடவும். P மற்றும் S-ன்னு பெயரிடவும். அந்த குத்துக்கோட்டின் நீளம் 4.5 சென்டிமீட்டர் என பெயரிடவும். P-யிலிருந்து
க்யூக்கு ஒரு கோடு ஒன்று வரையவும். மீண்டும் பியிலிருந்து ஆறு வரைக்கும் ஒரு கோடு ஒன்று வரையவும். இப்போ தேவையான பிக்யூ ஆர் என்ற முக்கோணம் கிடைத்துள்ளது. பியினோட உச்சிக்கோணம் 60 டிகிரி குறிப்பிட்டாச்சு. இதுதான் கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு ஏற்ப வரையப்பட்ட முக்கோணம் பிக்யூஆர் ஆகும்.